அவங்க ஓபிஎஸ் சேருவதனால அப்படியே பெருசா ஓட்டு வந்துடும் நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் இடிவி தினகரன் சேர்ந்தாலே வந்து பாஜக பலம் பெறும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. இடிவி தினகரன் அமமுக அந்த குக்கர் சின்னமா அதை நின்று இதெல்லாம் எடுத்து பாருங்க. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனங்கள் மூலமா 63,000 கோடி 6,00,000 கோடி 63,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தாங்க. கூடவே ஓகே, அதே மாதிரி வந்து குளிர் சாரா என்ன சொல்றாங்க, இந்த வாட்டி போற பக்கம் பார்த்தா 40 தொகுதியில் பாஜக தனித்து நிற்கும், 40 தொகுதியிலும் தனியா நிற்க போறாங்க. மைபி சின்ன சின்ன கட்சிக்கு ஜான் பாண்டியன் அவரெல்லாம் சேர்த்துட்டு அவங்களும் மோஸ்ட் தாமரை சிம்பிள் தான் நிற்பாங்க, நிற்க போறாங்கன்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டு பாஜக கூட யாரும் சேராமல் தனித்து நின்றால் ஓபிஎஸ் ஒருத்தர் கேரண்டி இப்போதைக்கு நல்லா தெரியுது. இப்ப தனித்து நிற்கிற சூழ்நிலை வந்து அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஓபிஎஸ் சேருவதனால அப்படியே பெருசா ஓட்டு வந்துடும் நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் டிடிவி தினகரன் சேர்ந்தாலே வந்து பாஜக பலம் பெறும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. டிடிவி தினகரன் அமமுக அந்த குக்கர் சின்னமா அதை நின்று இதெல்லாம் எடுத்து பாருங்க. திமுகவின் வாக்குகளைத்தான் அவர் பிரிக்கிறாரே தவிர அதிமுக வாக்குகளை இல்லை. ஆர்கே நகரா அங்கே பார்த்தோமே நம்ம அதிமுக அவங்களுடைய அந்த கோர் ஓட் பேங்க் அப்படியே இருந்துச்சு, திமுக தான் வந்து குறைந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்காங்க, அதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அப்படின்னு போது பாஜக தலைமையில சிறிய கட்சிகளை சேர்த்துட்டு அவங்க வந்து டபுள் டிஜிட்ல ஓட்டு வாங்கினதா நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு அப்கோர்ஸ் அப்ப வந்து அந்த மோடி 2014 இருந்துட்டு அந்த அளவுக்கு டீப்பா ரீச் ஆகும் ரைட்டா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேவ் ஃபார் அண்ணாமலை அண்ட் பாஜக, அதனால நிச்சயமா அவங்களால 20% தாண்ட முடியும். அது வந்து ஜுஜிபி தான் நான் சொல்றேன், 20% ஈஸியா தாண்டிடுன்னு சொல்றேன் தாராளமா. அதெல்லாம் ஜுஜிபி தான், 20% ஓட்டுன்றது கேரண்டி, அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு மேல எவ்வளவு எடுக்கிறாங்களோ அப்படின்றதுதான் இப்ப கேள்வி என்ன பொறுத்தவரை. ஓகே சார், முதல்வர் பத்தி பேசாம இருந்தா தப்பா போயிடும். பாத்தீங்களா, எங்க முதல்வரை குளோபல் இன்வெஸ்டர் மீட் கலக்கிட்டாரு பாத்தீங்களா, என்னமோ பண்ணவே மாட்டாருன்னு கோட் ஷீட் போட்டு கெத்தா ஸ்டைலா இருந்தாரு பாருங்க. எங்க ஆளு ஆண்ட்ரியா வேற ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமான் பாட்டு போனாங்க. ஏதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல இது முடி இந்தியா நடந்த இந்த மாதிரி பாட்டு போட்டிருக்காங்களா? அதான் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, வழக்கமா இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து இந்த சினிமால எங்க நடக்கும் அப்படின்னா, இந்த வில்லன் ஒரு பார்ட்டி கொடுத்தாரு அங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு போடுவாங்க அப்படின்னாரு. அப்ப இந்த விஷயத்துல நான் வரல, நான் பாட்டியும் பார்க்கல மீட்டிங்கும் பார்க்கல அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, என்னென்ன செக்டார்ல வந்திருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் ஒரு பத்திரிகையில வந்தது நான் பார்த்தேன். அங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததாவே டவுட் இருந்ததா இல்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல டவுட் இருந்ததா, அதாவது அந்த டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ் னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி எதையுமே ஆழமா பார்க்கணும். இல்ல சொன்னாங்க பாருங்க, முதல் நாளிலேயே சிக்ஸர் அடித்தார் அப்படின்லாம் சொன்னாங்க. அது சிக்ஸர் மாதிரி அது 6,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் 2 நாள். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆந்திரா ஜெகன்மோகன் போன வருஷம் இன்வெஸ்டர் மீட் நடத்தினாங்க, முதல் நாள்லயே 13,00,000 கோடி. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் அங்க பாத்தீங்கன்னா February 23 இதே மாதிரி இன்வெஸ்டர் மீட் நடத்துறாங்க, டோட்டல் ப்ரொபோசல்ஸ் வந்து 33,00,000 கோடி. இதுல என்னன்னா முதல்ல வந்த உடனே தமிழகத்துல கதவு தட்டுறாங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியும். ஊபி வந்து நீங்க பிமாரு ஸ்டேட் சொல்றீங்க, பின்தங்கிய மாநிலம் சொல்றீங்க, அவங்க 33,00,000 கோடிக்கு ப்ரொபோசல் சைன் பண்ணிக்கிறாங்க. ஆந்திரால வந்து முதலாளே 13,00,000 கோடின்றாங்க. இப்ப குஜராத்ல பாருங்க 26,00,000 கோடி, அதுல அதானி மட்டுமே 2,00,000 கோடி. ஆனா ஒண்ணு, இனிமே தமிழகத்துல யாரும் அம்பானி அதானின்னு வாய் தொடங்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்
இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இவர் வந்து தமிழகத்தை இப்படி புகழ்ந்தார், அவர் வந்து தமிழகத்தை பத்தி இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு நிறைய பேர் போட்டு புலகாங்கிதம் அடைந்தாங்க. சரிங்க, இப்ப குஜராத்ல மீட்டிங் நடக்குது, அங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. இதே மாதிரி அங்க போய் பேசிருக்கிறாங்க. கரெக்டுங்க, நான் அதை இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா ரைட்டு, நான் இந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இதே தான் சொல்ல போறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா சொல்லலாம், அவ்வளவுதான், ஏற்கனவே சொன்னதை விட. அதனால இதை வச்சு எல்லாம் இவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறீங்க பாருங்க, அதையும் என்னால ஏத்துக்க முடியும். முக்கியமான விஷயம் அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சம் எம்எஸ்எம்இ இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனங்கள் மூலமா 63,000 கோடி, இந்த 6 லட்சம் கோடி 63,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேங்க. கூடவே இன்னொன்று பார்த்தேன், இந்த துபாய் ஜப்பான் இங்கெல்லாம் போனோம் இல்லையா, அதுல ஏதோ 7,000 கோடி ப்ரொபோசல்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க, நம்ம நாட்டுல இருக்கிற சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை 63,000 கோடி ப்ரொபோசல் சைன் பண்ண முடியும்னா எதுக்கு துபாய் ஜப்பான் எல்லாம் போனோம், 7,000 கோடி தானே? இல்ல சார், ஜஸ்ட் இல்ல சந்தேகம் வருது. பட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு நடக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இந்த குளோபல் பிரசன்ஸ் வந்து ஒரு செல்லபிள் பாயிண்ட் ஆயிடுச்சுல, அதுக்காக இதோட பாட்டம் பாட்டம் என்ன நம்ம 7,000 கோடிங்க சரி, எத்தனை வரப்போகுது? லூலு மால் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, வேற எத்தனை வந்திருக்கு? 7,000 கோடின்னு சொன்னீங்கல்ல, அந்த 7,000 கோடியில எத்தனை ப்ரொபோசல் இங்க வந்து கான்கிரீட்டா கிரவுண்ட்ல வந்துருக்கு சொல்லுங்க. லூலு மால் தான் தெரியும், இது அப்பப்ப அப்டேட் பண்ணணும்ல ஒரு அரசாங்கம். இது நீங்க வந்து ஒரு திமுக அரசாங்கம் தான் கேக்குறீங்க. சென்ன முறை அதிமுகவும் 2 கோபிள் மினிஸ்டர் மீட்னா, ஒண்ணு ஜெயலலிதா அம்மா ஒண்ணு பண்ணாங்க, எடப்பாடி ஐயா ஒண்ணு பண்ணாங்க, அப்பெல்லாம் ஜாம்பவான் கேட்கவே இல்லையா? இப்ப மட்டும் திமுக அரசாங்கம் கேட்கும் போது தானே பிரச்சனையா இருக்கு தம்பி. அப்ப ஜாம்பவான் இல்லவே இல்லை, அப்போ இருந்தா தானப்பா நான் கேட்க முடியும். இது எப்படி இருக்குதுன்னா, பாஜகவில் இருந்தவங்க யாருமே வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லைன்னு காங்கிரஸ் சில அதிபுத்திசாலிகள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏ அப்பா, பாஜகவே இல்லடா, பாஜகவே இல்லடா, அந்த மாதிரி இருக்குது நீங்க சொல்றது. இல்ல இல்ல, நான் என்ன சொன்னேன், நான் உங்களன் கேக்கல, நான் கேக்குறது வந்து திமுக அரசாங்கம் பண்ணும் போது மட்டும் ஒரு தாக்குதல் பண்றீங்களேன்னு தான் நான் பாயிண்ட். அதாவது அதுக்கப்புறமா நான் பேசுறத பாருங்க, அரசாங்கங்கள் இதை சொல்ல வேண்டாமான்னு நான் சொன்னேன்னே தவிர, திமுக அரசாங்கம்னு நான் பர்டிகுலரா சொன்னேன். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இந்த போன வருஷம் இவ்வளவு ப்ரொபோசல் வந்தது, அதுல இவ்வளவு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கின்றது அப்படின்ற தகவலை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். தீபாவளி பொங்கல் மாதிரி திருவிழா நடக்கும் போயிட்டே இருக்க வேண்டிதான், வேற ஒண்ணும் கிடையாது. சொல்லும் போது அடுத்தது உலக நாடுகள், எத்தனை நாடுகள்ல இருந்து எத்தனை கம்பெனிகள் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குஜராத்ல எத்தனை நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரியும். குஜராத்ல ஏராளமாக இருக்கு. அதனால இந்த முதல்ல இங்க வந்து கதவை தட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து டேக் வித் நாட் ஜஸ்ட் அ பிஞ்ச் பட் வித் அ பக்கெட் ஆஃப் சால்ட். குபீர்னு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. சார், இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வீட்டுக்கு ஒரு 100 கோடி 200 கோடி செலவு பண்றாங்க, டு யூ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இந்த நிதிநிலை அறிக்கையில? ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, கோயில்கள் கட்டுறது போது ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொன்னாங்க, ஆனா அவங்களே ஒரு கிரிக்கெட் அணியை வாங்கி 100 கோடி ரூபாய் செலவுல கிரிக்கெட் அணியை வாங்கி என்ன கட்டுறாங்கன்னு தெரியல. சோ இந்த இதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க இதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ணுங்க, we are not in that level அப்படினு சொல்றாங்க, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்ல, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஏன் ஒரு ஊர்கா கம்பெனி ஆரம்பிக்கிற அப்படின்னு நினைச்சீங்க முதல்ல? சார், என்கிட்ட ஊர்கா கம்பெனி எல்லாம் இல்ல சார். ஐயோ, ஊர்கா கம்பெனி தான் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், அவர் உண்மையிலேயே பிக்கல சொல்றாரு. ஊர்கா கம்பெனி எல்லாம் பல விஷயம் இருக்கு சார். அது வேறயா? ஆமா சார், ஏடி வந்துடும் சார். சரி ஓகே, எனக்கு யாருக்கும் சம்மந்தம் இல்லைங்க, இவரு தான் போட்டு விட்டு போயிடுவாரு. மாங்காய் ஊர்காய் கம்பெனி, மாங்காய் ஊர்காய் தயாரிச்சு விற்கிறீங்க அப்படின்னு. மாங்காய் அன்புமணி ஊர்காய் கம்பெனி சார். சரி, தேங்காய் தேங்காய் ஊர்கா பண்ண முடியாதா? நெல்லிக்காய் ஊர்கா. சரி சார், ஓகே சார், நெல்லிக்காய் ஊர்கா தயாரிச்சு விற்கிறேன். ரொம்ப கடுமையான நிதிநிலைமை. இப்ப போயிட்டு நீங்க வந்து நெல்லிக்காயே கடல்ல வாங்கிக்கிறீங்க, இந்த நேரத்துல போயிட்டு நீங்க விளம்பர கம்பெனிக்கு கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்றீங்க சும்மா இருங்க அப்படின்னு யாராவது சொன்னா என்ன பேசுவீங்க? கண்டிப்பா விளம்பரம் விளம்பரம் பண்ணதான் விற்கும். கிடையாது சொல்ல போனா, கவர்மெண்ட் வந்து சப்சிடி நிறைய கொடுக்க வேண்டியிருக்கலாம்,
அந்த மின் கட்டணத்துல இல்ல வந்து நிலத்தோட இதுல இந்த தண்ணியில அந்த மாதிரி எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பண்ணா அவங்க வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும் போது அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தொழில் நிறுவனத்துல இருந்து வரி வரும், அதுல ஜிஎஸ்டி வரும், அது அரசாங்கத்துக்கு வரும், அப்போ இப்படி செலவு பண்ணோம்னா அங்க நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு அப்படின்றதுக்காக தானே பண்றாங்க. அதனால அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் 6 லட்சம் கோடியில எவ்வளவு வருது அப்படின்றது முக்கியம், அதை வந்து சுகுரா ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், இந்த டூரிசம் பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம யாருமே கொண்டு வரதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது வந்து குளோ இந்தியா லெவல்லயே இருக்கு இந்த குற்றச்சாட்டு. பட் வி ஹவ் ரிவைவ்ட் இன் நம்ம 2 இயர்ஸ் ஆஃப் கோவிட்ல ரிவைவ் பண்றதுனால இல்லைன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சைட்ல சொன்னாலும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூரிசம் இஸ் நாட் ஈவன் கன்சிடரேஷன் ரொம்ப வருத்தம் அளிக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். அதாவது நம்ம கிட்ட இருக்க டூரிசம் பொட்டன்ஷியல் இங்க வரதெல்லாம் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் அவர் எஃபர்ட்ஸ் பட் இன்ஸ்பைட் ஆர்கானிக் இன்ஸ்பைட் ஆஃப் நோ எஃபர்ட் தான் அவங்க இங்க வராங்க அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய இந்த கலாச்சாரம் பாரம்பரியம், தஞ்சை பெரிய கோயிலாகட்டும் இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும், சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து வருகின்றாங்க. இத வந்து நம்ம ஒரு ப்ராடக்டா அவங்களுக்கு பிரசன்ட் பண்ண தவறி விடுகின்ற ஓ டைம் மேகசின் எடுத்தீங்கன்னா அது வந்து உலகத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு மேகசின் அப்படின்னு சொல்லி, அந்த மேகசின்ல வந்து எங்க ஊருடைய இதெல்லாம் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் வந்து விளம்பரம் செய்கின்றார்கள். ஏன்னா அந்த டைம் மேகசின் படிக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு ஹைல இருக்க குரூப், சோ அவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ ஒரு இடத்தை வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அங்க வெளிநாட்டினர் வர்றதுக்கு வந்தாங்கன்னா தங்கறதுக்கான ஹோட்டல் அது எடுத்த உடனே 5 ஸ்டார் கூட அவசியம் கிடையாது, ஏன்னா பட்ஜெட் டிராவலர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில இருக்கவங்களே மற்ற இடங்களுக்கு சரி நாமளே வந்து எத்தனை ராஜஸ்தான்ல எவ்வளவு இடம் இருக்கு, ஊட்டியில இருக்குது, இமாச்சல் பிரதேசல இருக்கு, எங்க போயிருவாங்க? யாராவது இங்கேருந்து நம்ம சிம்லா ஸ்பெஷல் படத்துல பார்த்துட்டு போய் இப்படி இருக்குதா, இவ்வளவு ஐஸ் இருக்குதே நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம், அவ்வளவுதான் நம்ம இல்லைங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி வசதிகளை பெருக்க வேண்டும். அது என்ன ஆகுதுன்னா, அப்கோர்ஸ் சிம்லா மாதிரியான இடத்துல கன்சென்ட்ஸ் இருக்கு, மத்த இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி டூரிசம் சீசன்னா நமக்கு வந்து வேற வழி இல்லையா, பசங்களுக்கு வந்து அந்த முழு பிரச்சனையும் கொடுக்கும்போது தான் நம்ம போக முடியும். அந்த நேரத்துலதான் எல்லாரும் போய் குவியறாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அங்க இடம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த குயிக்கா ஒரு பிளானிங், சே இந்த ஒரு வாரம் அந்த அரையாண்டு காலாண்டு தேர்வு எல்லாம் அறிவிடுறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி நேரத்துல டக்கு போயிட்டு வரா மாதிரி, இல்ல ஒரு வீக்கெண்ட் ஒரு 2 நாள் போயிட்டு வரா மாதிரி, இதுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்களை ரெடி பண்ணி அப்பதான் அவங்களுக்கு வந்து வருஷம் முழுக்க கஸ்டமர் வருவாங்க. சோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் உட்கார்ந்து அதுக்காக இன்னொரு குழு போட்டோமான்னு கேட்காதீங்க, குழு போட்டதுலாம் நிலைமை என்ன நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் பிசினஸ் பீப்புளாவது சேர்ந்து ஆஹா இப்படி எல்லாம் இருக்குதா அந்த மாதிரி வந்து இதை விகரசா கொண்டு போக வேண்டும். ஏன்னா டூரிசம் அப்படின்றது அன்டாப்டு பொட்டன்சியலாதான் இனி வரைக்கும் நம்ம இந்தியால இருந்து விட்டு. ஓகே சார், நீண்ட நேரம் பல கேள்விகள், இன்ஃபேக்ட் ஆன்மீகம், அரசியல், பிஸ்னஸ், வியாபாரம் போன்ற பல விஷயங்களை பேசியிருக்கோம். ஜென்ரலாக என்ன பேசுறோம்னே தெரியாமல் பேசுவோம், இன்னைக்கு பிளான் பண்ணி பேசியிருக்கோம், பார்ப்போம் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி நாகராஜ்.